अन्नपूर्णी अम्मा शारदामणि, अन्नपूर्णी अम्मा शारदामणि, नी अम्बिगे दुर्गा पेयरिल असुरनाशिनी, नी अम्बिगे दुर्गा पेयरिल असुरनाशिनी, सिंहवाहिनी अम्मा शीतलावुनी, सिंहवाहिनी अम्मा शीतलावुनी, शिवशंकरियाय उलगे कात अळिपवळुम, शिवशंकरियाय उलगे कात अळिपवळुम, अन्नपूर्णी अम्मा शारदामणि, ஏக பர சுகதாயினி எங்கள் இதயவாசினி, ஏக பர சுகதாயினி எங்கள் இதயவாசினி, ஈஸ்வரனில் பாதினி இகமோக காரிணி, மோக காரிணி, அன்னபூரணி அம்மா சாரதாமணி, உள்ளும் புறம் எங்கும் எதிலும் உறையும் தேவினி, புறம் எங்கும் உறையும் தேவினி, உண்மை தேடும் அடியவர்க்கு உதவும் தெய்வம் நீ, உள்ளும் புறம் எங்கும் எதிலும் உறையும் தேவினி, உண்மை தேடும் அடியவர்க்கு உதவும் தெய்வம் நீ, எண்ணெய் போலே என் உயிரில் கலந்த தாயே, எள்ளில் எண்ணெய் போலே தாயே, எங்குதம்மா நெஞ்சம் உன்னை காண அருள்வாயே, எள்ளில் எண்ணெய் போலே என் உயிரில் கலந்த தாயே, காண அருள்வாயே, அன்னபூரணி அம்மா சாரதாமணி, நீ அம்பிகை துர்க்கா பெயரில் அசுரநாசினி, ஐயமென்றும் இல்லையம்மா உன் அன்பின் மீதிலே, எங்கள் ஐம்புலனை பறிகொடுத்தோ மாயை உலகிலே, ஐயமென்றும் இல்லையம்மா உன் அன்பின் மீதிலே, எங்கள் ஐம்புலனை பறிகொடுத்தோம் மாயை உலகிலே, ஒன்று என்று பேசுதம்மா வேதங்கள் உண்மை, ஓம் சக்தி என்று பாடுகிறோம் பக்தர்கள் உண்மை, ஒன்று என்று பேசுதம்மா வேதங்கள் உண்மை, பேசுதம்மா வேதங்கள் உண்மை,
பக்தி என்று பாடுகிறோம் பக்தர்கள் உம்மை அன்னபூரணி அம்மா சாரதாமணி நீ அம்பிகை துர்கா பெயரில் அசுரநாசினி சிம்மவாகினி அம்மா சீதளாவுமி சிவசங்கரியாய் உலகை காத்து அழிப்பவளும் அன்னபூரணி அம்மா சாரதாமணி அன்னபூரணி அம்மா சாரதாமணி நீ அம்பிகை துர்கா பெயரில் அசுரநாசினி ஸ்தாபகாய சதர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக ஜனனீம் சாரதாதேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோசிருத்வா பிரணமாமி முகோர்முகோ நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே சாரதாம் சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதியும் சந்தேங்கிரிய பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து அன்னையினுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப பெரிய படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும் எத்தனையோ மகான்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவில் அன்னையார் இருந்திருக்கின்றார். ஏனென்றால் குருதேவருடைய சீடர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களில் தவ வலிமை பெற்றவர்கள் எத்தனையோ பேர் உண்டு, நன்றாக படித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு, சுவாமி விவேகானந்தரை மாதிரியெல்லாம். அதாவது யோகிகள் என்று சொல்லக்கூடிய அளவில் உள்ளவர்கள் எல்லோரும் உண்டு. அத்தனை பேரையும் வழிகாட்டி செல்ல வேண்டுமென்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு ஆகக்கூடிய காரியமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் சிந்திக்கக்கூடிய அளவில் அன்னையார் வந்து பெரிய அளவில் படிப்பறிவில்லாதவர்கள், ஆனால் பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய நளினி போன்றவர்களிடமிருந்தெல்லாம் அந்த எழுத்துக்களை கற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய சொந்த முயற்சியின் விளைவாக அன்னையார் சில விஷயங்களையெல்லாம் கற்று அறிந்து கொண்டார்கள். அப்படி அறிந்த அன்னையார் அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கல்வி கற்பது ஒரு பெரிய பாவமாக நினைத்த ஒரு காலகட்டத்தில் பெண்கள் கட்டாயமாக கல்வி பயில வேண்டும், கலைகளை பயில வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் அன்னையார் அந்த தடைகளை எல்லாம் அன்னையாரால் முடிந்த அளவுக்கு அதை தகர்த்திருக்கின்றார். வெளியில் போய் பெரிய அளவுக்கு செய்ய முடியுமோ இல்லையோ, ஆனாலும் அன்னையாரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் கல்வி பயில வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்தார்கள். அப்படி தான் அந்த நளினி மாக்கு போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து கல்வி பயில வேண்டும் என்ற அன்னையாருடைய ஒரு முயற்சியில் அவர்கள் நிறைய படித்து கொண்டார்கள். அன்னையார் அதற்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. மற்றவர்கள் தடையாக இருந்தபோதும் அந்த தடையை நீக்கியார்கள். அப்படிப்பட்ட அன்னையார் சிஸ்டர் நிவேதிதை புதிதாக பள்ளியை திறக்கும் பொழுது
அது வந்து 1998 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த விஷயம் நடந்தது. சிஸ்டர் நிவேதிதாய்க்கும் அன்னையாருக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்தது. ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் இடையில உள்ள ஒரு பெரிய தொடர்பு. ஆரம்ப காலத்தில் அன்னையாருடைய மொழி சிஸ்டர் நிவேதிதைக்கு தெரியாது, நிவேதிதையினுடைய ஆங்கிலம் அன்னையாருக்கு தெரியாது. அவர்கள் இரண்டு பேரும் ஆனால் ஒருவரை ஒருவர் உளமாற புரிந்து வைத்திருந்தார்கள். அங்க அசைவுகள் மூலமாக அன்னையார் என்ன சொல்லுகின்றார்கள், என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை சிஸ்டர் நிவேதிதை புரிந்து கொள்வார்கள். சிஸ்டர் நிவேதிதை என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை அன்னையாரும் புரிந்து கொள்வார்கள். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில அந்த மொழி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. இருந்தாலும் சிஸ்டர் நிவேதிதை ஒரு பெரிய ஸ்காலர், அதாவது கல்வி அறிவில் நன்றாக படித்தவர்கள், அவர்கள் ஆசிரியையாக இருந்தவர்கள். அவர்கள் விரும்பினார்கள், அதாவது எதற்காக விரும்பினார்கள் என்றால், வங்க மொழியை நன்றாக கற்றுக்கொண்டால் ஒழிய இந்த வங்க நாட்டில் உள்ள பெண்களுக்கு நாம் வந்து உதவி செய்ய முடியாது. எனவே ஒருத்தருக்கு நாம் வந்து உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய தாய்மொழியை நாம் கற்றுக்கொண்டால் மிக எளிதில் சென்று அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் என்ற நோக்கத்தில் சில மாதங்களில் அந்த மொழியை மிகச் சிறப்பாக கற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அன்னையாரிடமும் வந்து அழகாக வங்க மொழியில் பேசினார்கள், அதாவது பெங்காலி மொழி என்று சொல்லுவார்கள் அந்த மொழியில் பேசினார்கள். ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். நாம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தை படித்தாலோ அல்லது தெரிந்து கொண்டாலோ கடைசியாக நம்ம நினைக்கிறது என்ன, இந்த அளவுக்கு போதும் அப்படி என்று நினைத்து விடுவோம். ஆனால் கல்விக்கு எல்கையே இல்லை. நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம், நிறைய மொழிகளை நாம் தெரிந்து கொள்வதில் தப்பொன்றும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை இந்த பெரியவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. சிஸ்டர் நிவேதிதையின் மீது அன்னையாருக்கு அளவற்ற அன்பு உண்டு. அதுபோல் அன்னையாரிடமும் சிஸ்டர் நிவேதிதைக்கு அளவற்ற அன்பு உண்டு. அதாவது சிஸ்டர் நிவேதிதையை ஒரு குறும்புக்கார பெண்ணாக, ஒரு பேத்தியாக அல்லது ஒரு குழந்தையாகத்தான் அன்னையார் வந்து பார்த்தார். அன்னையாருடைய பக்கத்தில் சென்றிருந்து கொஞ்சி பேசுவதும் கட்டி அணைப்பதும் ஒரு உரிமையை கொண்டாடுவதும் சிஸ்டர் நிவேதிதைக்கு ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அன்னையாருக்கு தெரியும், இவர்கள் நரேன் வந்து கூட்டி வந்தவர்கள், அதாவது குருதேவருடைய பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த வங்க நாட்டில் உள்ள அந்த பெண்களை தட்டி எழுப்புவதற்கு அந்த பணிக்காக கொண்டு வரப்பட்டவள் நிவேதிதை என்பதை அன்னையார் அடிப்படையாக புரிந்து வைத்திருந்தார். அதனால் அந்த நிவேதிதை செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அன்னையார் ஊக்குவித்திருந்தார். அதனால தான் 1898 நவம்பர் 13 பெண்களுக்கான ஒரு பள்ளியை நிவேதிதை திறக்கும்போது அன்னையாரே முன்னின்று அந்த பள்ளியை திறந்து வைத்தார். அன்னையாரால் திறந்து வைக்கப்பட்ட பெருமை மிக்க பள்ளி அது இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக அற்புதமான சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் வந்து வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் கொடுக்காமல் ஒரு பெண் தன்னுடைய சொந்த காலில் நின்று கொண்டு எப்படி வாழலாம் என்ற ஒரு அசைக்க முடியாத உதவி செய்யக்கூடிய ஒரு அடிப்படை பண்பை அந்த பள்ளிக்கூடம் கொண்டிருந்தது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக பெண்களுக்கான தையல் பயிற்சி, கூடை பின்னக்கூடிய பயிற்சி, ஏதாவது ஒரு பொருளை செய்து விற்கக்கூடிய ஒரு பயிற்சி, ஆடை செய்யக்கூடிய பயிற்சி, எளிய ஆபரணங்கள் உருவாக்கக்கூடிய பயிற்சி, மண்ணில் விளக்கு செய்யக்கூடிய பயிற்சி, நிறைய இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை அவர்களுக்கு அளித்து அவர்கள் சமூகத்தில் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தினார்.
அங்க வந்து சாமிஜியுடைய கருத்தும் அழகாக பரிணமித்தது. என்னவென்றால், ஒருவருடைய கல்வியானது அவனுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பதாக அமைய வேண்டும். ஒருவனை தன்னுடைய சொந்த காலில் நிற்கும்படியான கல்வி தேவை. அப்படிப்பட்ட ஒரு கல்விதான் தேவை என்று சாமிஜி சொல்லியிருந்தார். அதற்கு எடுத்துக்காட்டாக பெண்களுக்காக அமைக்கப்பட்ட பள்ளி தான் அந்த நிவேதிதை பள்ளி. அந்த பள்ளியை அன்னையார் திறந்து வைத்தது மட்டுமல்லாமல், அங்கிருந்து யாராவது வந்தால் ரொம்ப ஆச்சரியத்துடன் அவற்றில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பல மணி நேரம் கேட்டு அறிந்து கொள்வார்கள், ஆலோசனைகளை சொல்லுவார்கள். நிவேதிதையும் சாதாரணமானவள் அல்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக ஓடி வந்து விடுவார்கள். அன்னையாரிடம் வந்து அதை பற்றி விஷயங்களெல்லாம் கேட்டு தெளிவு பெற்று அதுக்கு பிறகு அதை வந்து செய்வார். அதனால தான் பின்னாட்களில் நான் வந்து மூன்று பெண்களை வைத்திருக்கின்றேன், ஐந்து பெண்களை வைத்திருக்கின்றேன், இந்த பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டேன், என்ன செய்வதற்கு வளர்ப்பதற்கு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று சொல்லி யாராவது அன்னையாரிடம் புலம்ப ஆரம்பித்து விட்டால், இங்கே பாரு அந்த மாதிரியெல்லாம் நீ புலம்பாதே, நேராக சிஸ்டர் நிவேதிதை நிவேதிதையினுடைய பள்ளிக்கு செல். அங்கு சென்றால் உன்னுடைய பெண் அவளுடைய சொந்த காலில் நிற்கும்படியான பயிற்சி அவளுக்கு கிடைக்கும், கலங்காதே, எதிர்காலத்தில் அவள் சிறந்து விளங்குவாள் என்று சொல்லி தன்னுடைய ஆசியும் சேர்த்து அரவணைத்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பள்ளியால் அன்னையாருக்கு கிடைத்தது. இந்த பள்ளியை திறந்து வைத்தவர் அவர், முழு ஆசியையும் வழங்கியிருந்தார். மிக மிக சிறப்பாக அந்த பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கின்றதா என்பதை அங்கிருந்து யாராவது வந்திருந்தால் அதை கூட கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல், தன்னால் இயன்றவரை தன்னை நாடி வரக்கூடிய பெண் குழந்தைகளெல்லாம் அந்த பக்கம் அனுப்பி வைத்தார்கள். அப்போ கல்வியின் மீது பெண்கள் கற்க வேண்டும் என்று அன்னையார் எவ்வளவு பெரிய ஆர்வத்தை கொண்டிருந்தார், அதை தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, கலைகளிலும் மிகச்சிறந்த அளவு அன்னையாருக்கு ஈடுபாடு உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக அன்னையார் வந்து அடிக்கடி வெளியே செல்லும்போது கிரீஷ் வந்து ஒரு நாடக கொட்டகை வைத்திருந்தார். திரளான மக்கள் அவருடைய அந்த நாடகங்களை பார்த்து செல்வதற்காக வந்தார்கள். இன்றைய காலகட்டம் போல அந்த காலகட்டங்களில் படங்கள் அது இதெல்லாம் இல்லாததுனால கலைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரவேற்பு இருந்தது. அதில் வந்து கிரீஷருடைய நாடகம் என்றால் எக்கச்சக்கமான கூட்டம் அங்கே வந்து நிரம்பி வழியும். அந்த காலத்தில் வந்து சர்க்கஸ் பார்க்க செல்வார்கள், பெரிய பெரிய சாதனைகள் புரிவதை பார்க்க செல்வார்கள். தெருக்கூத்து அந்த காலத்தில் ரொம்ப விசேஷமாக இருந்தது. இதே மாதிரிப்பட்ட நாடகங்கள், அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைய காலகட்டம் போல் பெரிய லைட்டு வசதியோ ஒலிப்பெருக்கி வசதியோ இல்லாத காலகட்டத்தில் கூட மிக அற்புதமாக நாடகத்தை படைக்கக்கூடிய ஆற்றலை கிரீஷ் படைத்திருந்தார். கிரீஷ் வந்து நடத்தக்கூடிய வில்வமங்களா என்ற நாடகத்தை அன்னையார் ரொம்ப விரும்பி பார்ப்பார். ஏன்னா கலை மீது அன்னையாருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. கலைகள் மூலமாகத்தான் நல்ல பண்புகள் மக்களை சென்று அடையும், நல்ல நடத்தைகள் மக்களை சென்று அடையும் என்பதில் அன்னையாருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் என்ன செய்வார் என்றால், அவ்வப்போது இந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கொட்டகையில் சென்று இதை பார்ப்பது வழக்கம். அப்போ நம்ம வந்து கல்வியில் அன்னையாருக்கு இருந்த பற்று பார்த்தோம், கலைகளிலும் அன்னையாருக்கு இருந்த இதை பார்த்தோம். அந்த கலைஞர்களை பாராட்டுவார், கிரீஷெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுவார், மிகச்சிறப்பாக இருந்து இது என்று சொல்வார். எல்லாவற்றுக்கும் மேலே அன்னையார் கிராமத்திலிருந்து வந்தாலும் கிராமிய சாயல்லையே வாழ விரும்பினார். கல்கத்தா போன்ற பெரிய நகரங்களில் அவர்கள் இருக்கும் பொழுதும் ஒரு கிராம பெண்ணாக இருக்கிறது, எளிமையாக இருப்பதை தான் அவர்கள் விரும்பினார்கள்.
நூற்றுக்கணக்கான பேர்கள் தினமும் அன்னையாரை தெய்வமாக வந்து வழிபட்டு சென்று கொண்டிருந்தார்கள். பொதுவாக நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாக இருந்தால் நம்மை ஒரு 50 பேரோ அல்லது 100 பேரோ தேடி 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 வந்துவிட்டால் நம்முடைய மனதில் என்ன நடக்கும்? நாம் ஒரு பெரிய பெரியவன், எனக்கு நான் ஆற்றல் மிகுந்தவன், அதனால தான் என்ன வந்து தேடி வர்றாங்க. ஒரு கர்வம் வந்து வளர்ந்துடும், நான் என்ற ஒரு அகம்பாவம் வந்துடும். ஆனால் இந்த அன்னைக்கு எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் அத்தனை வரும் பிள்ளைகளே, குழந்தையை பார்த்துட்டு தாய் வந்து பெரிய அளவில் கர்வம் கொள்வார்களா? இல்லை, அப்படி கொண்டாலும் கூட என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளை அப்படி என்று தான் இது பண்ண தோன்றுமே தவிர, என்னுடைய ஆற்றல், என்னுடைய ஆற்றலால் தான் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு நான் என்ற அகம்பாவம் எப்போதுமே அன்னைக்கு இருந்ததில்லை. ரொம்ப பணிவு. அதான் நூற்றுக்கணக்கான பேர் வழிபட்டு சென்ற பின்பும் அன்னையார் அந்த பிரார்த்தனை எல்லாத்தையும் கொண்டு போய் பணிவாக குருதேவரிடம் சமர்ப்பித்து விடுவார். எல்லாம் குருதேவர், நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க இயக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு சாதாரண கருவி என்ற ஒரு நிலையில் தான் அன்னையார் வந்து இருந்தார்கள். இல்லை என்றால் எல்லாவற்றையும் இறைவனிடம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு தன்மை இல்லாமல் இருந்தால் அன்னையை போன்றவர்கள் எப்போதோ பூலோகம் விட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தெய்வீகமானவர்கள், அனைத்திலும் தெய்வீகத்தை கண்டார்கள். தான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அர்ப்பணிப்போடு செய்தார்கள். அனைத்தும் குருதேவரால், எல்லாம் குருதேவரால் என்ற ஒரு இது வந்து மனப்பாங்கு அன்னையரிடம் இருந்தது. நான் முன்பே சொன்னது போல குருதேவருடைய சீடர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பெரும் பெரிய மகான்கள், அவர்கள் தவ ஆற்றல் வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்க வேண்டுமென்றால், ஆசிரமம் சம்பந்தமான ஒரு விஷயமோ அல்லது தான் செய்யப்போகக்கூடிய புதிதான ஏதாவது ஒரு பணியையோ ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் நேராக வந்து, அம்மா நான் இதை செய்யப்போகின்றேன், தங்களுடைய கருத்து என்ன? அன்னையாரும் அதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருப்பதாக உணர்ந்தால் அன்னையார் சொல்லார், இது வேண்டாப்பா, நம்ம எப்படி பண்ணால் போதும் என்று சொல்லுவார்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய உயர்ந்த மகான்களும் கூட, படித்தவர்களும் கூட அன்னையாரிடம் ஆலோசனைகள் கேட்க வேண்டுமென்றால் அவர்கள் அன்னையை எவ்வளவு உயர்வாக பார்த்தார்கள் என்பதை தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாம் சொன்னோம், குருதேவருடைய சீடர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. சுவாமி விவேகானந்தரை எடுத்துக்கொள்வோம், அவரும் வந்து தன்னுடைய வெளிநாட்டு பணியானாலும் சரி, உள்நாட்டில் போகக்கூடிய செய்யக்கூடிய பணியானாலும் சரி, தூரத்தில் வந்து ரொம்ப பக்தியோடு நின்று கொண்டிருப்பார். அன்னையார் நிறைந்தான் வந்திருக்கானா அப்படின்னு பார்க்கும்போது, பார்த்து அழைக்கும்போது ஓடி அருகில் வருவார். வரும் முன்பு சாஷ்டாங்கமாக, எப்படி தேவி கோயில்களெல்லாம் போனால் சுவாமி விவேகானந்தர் அவர் நமஸ்காரம் பண்ணுவதே அப்படி தான், அன்னையிடம் முழுவதுமாக தன்னை ஒப்படைத்து விடுவார், சரணாகதி என்று சொல்வார். அப்படி சாஷ்டாங்கமாக அன்னையை விழுந்து வணங்குவார். அவ்வளவு ரொம்ப படித்தவர், குருதேவருடைய சீடர்களில் தலை சிறந்தவர், ஒப்பற்ற ஆற்றல் மிக்கவர், குருதேவருடைய கருத்துக்களையெல்லாம் வெளிநாட்டுகளில் சென்று பரப்பியவர்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள், அளப்பரிய காரியத்தை செய்தவர்கள், பெரிய மகான். அவர் அன்னையின் முன்பு வரும்போது தன்னை ஒரு குழந்தையாக காட்டிக்கொள்வார். குருதேவருடைய பயிற்சி அப்படி, அவருடைய குழந்தைகளுக்கு அகங்காரம் என்ற ஒன்று, நான் என்ற அகங்காரம் என்ற ஒன்று மனதிலிருந்து முழுவதுமாக குருதேவர் பறித்து வீசி விடுவார்கள்.
அப்ப அன்னையார் இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் நமது மடத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, வெளியில இருக்கக்கூடிய சாதுக்கள் நிறைய வேற வேற குருவை கொண்டிருப்பார்கள், வேற வேற வழிகளில் சென்று கொண்டிருப்பார்கள், அதிலெல்லாம் பிரபலமாக இருப்பார்கள், ரொம்ப படித்தவர்களாக இருப்பார்கள். அவர்களும் கூட அன்னையை தேடி வந்து அந்த ஆசியை பெற்று செல்வார். எப்படி தண்ணீரில் சில புஷ்பங்கள், மலர்ந்த புஷ்பங்கள் மிக அழகாக காட்சியளிக்கின்றவோ, அதிலிருந்து வீசக்கூடிய நறுமணம் அங்கு இருக்கக்கூடிய மீன்களுக்கோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய தவளைகளுக்கோ தெரியாது. ஆனால் எங்கிருந்தோ வரக்கூடிய வண்டுகள் நேராக அந்த பூக்களுக்குள் வந்து உட்கார்ந்து இளைப்பாறி அங்கு இருக்கக்கூடிய தேனை சுவைத்து செல்லும். இதுபோல எங்கெங்கிருந்தோ பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வந்து அன்னையை தரிசித்து சென்றது உண்டு. அதில் ஒருத்தர் வந்து தண்டி சன்னியாசி. தண்டி சன்னியாசிகள் பொதுவாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்து மதத்தில் உள்ள மற்ற பிரிவை சார்ந்த சன்னியாசிகளை ஒருபோதும் வணங்க மாட்டார். அவர்கள் நாங்கள் தான் தூய சன்னியாசிகள், தூய வழியை பின்பற்றுபவர்கள் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் அவர்கள் மனதில் இருக்கும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன இருக்கும்னா, நாங்கள் வந்து ரொம்ப படித்தவர்கள், சம்ஸ்கிருத அறிவை பெற்றவர்கள், எங்களுடைய குரு வந்து மிக உயர்ந்த குரு, அதனால் வந்து மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடம் கிடையாது. குறிப்பாக பெண் சன்னியாசிகள் என்றால் ரொம்ப ஒதுங்கியே சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டி சன்னியாசி அன்னையாரை பற்றி கேள்விப்படுகின்றார். வாழக்கூடிய ஆதிபராசக்தியாக இந்த மண்ணுலகில் அன்னையார் இருக்கின்றார்கள். அவர் வேற யாருமில்லை, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பத்தினி. அந்த அம்மையாரை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ரொம்ப தூரத்திலிருந்து நடந்து வருகின்றார். அளவற்ற ஆற்றல் மிகுந்தவர், நிறைய படித்தவர், சமஸ்கிருத அறிவு ரொம்ப அதிகமாக உள்ளவர்கள், வேறு சன்னியாசிகளை யாரையும் மதிக்கக்கூடியவர் அல்ல. தண்டி சன்னியாசிகள் வந்து அவர்களுடைய குருவைத்தான் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் அன்னையார் உத்போதனில் தங்கியிருக்கும் போது வருகின்றார். உத்போதனில் உள்ள பெரிய அறிஞர்களிடமெல்லாம் அவர்கள் அந்த பழைய காலத்து சாஸ்திரங்களை பற்றியும் புராணங்களை பற்றியும் சமஸ்கிருதத்தில் உரையாடுகின்றார். இப்போ சமஸ்கிருதத்தில் எல்லையற்ற ஆற்றல் மிகுந்த அவர், அன்னையார் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அன்னையாரிடம் வருகின்றார். சிலர் அழைத்து வருகின்றார். தூரத்திலிருந்தே அன்னையாரை பார்த்தார். ரொம்ப அருகாமையிலிருந்து பார்த்த உடனே அன்னையாரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு வந்துவிட்டார். அம்மா என்று சொல்லி கொண்டு ஓடி அருகே வந்தார். சன்னியாசி, படித்த சன்னியாசி, சமஸ்கிருதத்திலே கரைகடந்த ஆற்றல் உள்ளவர், சமஸ்கிருதத்திலும் பேசக்கூடிய தன்மை பெற்றவர், அப்படிப்பட்டவர் இங்கே வந்து அன்னையாரை பார்த்ததும் வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தார். ஆனால் அன்னையார் தடுத்து விட்டார். தடுத்து, நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய வழியில் வந்தவர்கள், தண்டி சன்னியாசிகள், துறவிகளில் சிறந்தவர்கள், நீங்கள் என்ன வந்து என்னை ஏன் வணங்குகின்றீர்கள், வணங்கக்கூடாது என்று சொல்லி தடுத்தார்கள். அவர் அளப்பரிய ஞானமுடையவர்கள், அதனால் அன்னையார் யார் என்பதை அவர் கண்டுகொண்டார். அவர் வந்து சரி, அன்னையை வந்து நம்மளை வணங்க விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி தேவி மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றையாக பாடத் தொடங்கினார். தேவி ஸ்தோத்திரங்களை மிக அழகாக அன்னையார் கேட்கும்படியாக அருமையான ராகத்தில் கண்ணீரோடு நின்று பாடத் தொடங்கினார். அன்னையார் அந்த ஸ்தோத்திரங்களை கேட்கின்றார். அந்த ஸ்தோத்திரங்களை பாடிவிட்டு சாஷ்டாங்கமாக அன்னையார் காலில் விழுந்து வணங்குகின்றார். அன்னையாருக்கு புரிந்து விட்டது, இனிமேலும் இவரை தடுக்க முடியாது என்று சொல்லி அவர் எழுந்ததும்
சீடர்களை அழைத்து உள்ளே சென்று அவருக்கு கொடுக்க வேண்டும், ஏதாவது எடுத்து வாருங்கள், பழங்கள் எடுத்து வாருங்கள் என்று. ஒரு சீடர் ஓடி வந்தார், மூன்று பழங்களோடு வந்தார். அந்த பழங்களை அன்னையார் மிகுந்த சந்தோஷத்தோடு கொடுத்தார். ஏனென்றால் அவர் அன்னையாரிடம் வணங்கும் போது சில விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டு வணங்கினார். பெரியவர்கள் சில சாதனைகள் செய்யும் போது பிறருக்கு அருளும் போது எப்படி அருள்வார்கள் என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழங்களையோ அல்லது பிரசாதத்தையோ எடுத்து கொடுத்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அதோடு சேர்ந்து அவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால் அந்த மூன்று பழங்களை பெற்றதும் ரொம்ப ஆனந்தப்பட்டார். இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஒரு மனக்குறையோடு கீழே போனார். மேலே மாடியிலேருந்து கீழே போகிறார். அன்னையார் உடனே என்ன செய்கின்றார் என்றால், இன்னும் பாருப்பா, ஒரு நல்ல சாது, அவருக்கு இன்னும் ஏதாவது கொடுக்கணும், பாரு உள்ளே போய் பாரு என்று சீடர்களை அனுப்பினார். எல்லா பக்கம் துளாவை விட்டு கடைசியாக மற்றொரு மாம்பழம் கிடைத்தது. முதல்ல மூன்று மாம்பழம் கொடுத்தார், கடைசியாக இன்னும் ஒரே ஒரு பழம் இருந்தது, அதையும் எடுத்து வந்தார். அவரை வர சொல்லி மீண்டும் அவர் கையில் கொடுத்தார். அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி அன்னையார் என்னை புரிந்து கொண்டார். அன்னையாரிடம் மனதளவில் சில வரங்களை கேட்டேன், அதில் முதல் மூன்று பழம் மூலமாக அறம், பொருள், இன்பம் போன்ற இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த விஷயத்தை அன்னையார் எனக்கு கொடுத்து விட்டார். முதல்ல மூன்று மாம்பழம், அறம், பொருள், இன்பம், அதற்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை பற்றி ஒன்றும் கிடைக்கலையே அப்படியே என்று வருத்தப்பட்டு போகும்போது அதை உணர்ந்து கொண்டு அன்னையார் நான்காவதாக ஒரு பழம் கொடுத்தார். அந்த நான்காவது பழத்தை பெற்றவர் மிக அளப்பரிய ஆனந்தத்தை அடைந்தார். அடைந்து விட்டு சொன்னார், அறம்பொருள் இன்பத்தை முதலில் கொடுத்தார், முக்தியை கொடுக்கவில்லையே, மோட்சத்தை கொடுக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டேன், அதையும் கூட நான்காவதாக கொடுத்து விட்டார். என்னை போன்று பாக்கியசாலி யாரும் இல்லை என்று சொன்னார். இப்போ பக்தர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப விஷயங்கள். ஆன்மீக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அன்னையையும், எத்தனையோ படித்தவர்கள் வந்து வணங்கக்கூடிய அன்னை, பெரிதாக பள்ளியில் சென்று எதுவும் படித்து விடவில்லை. அவர்கள் எல்லா ஞானத்தையும் பெற்றவர்கள், இப்போ தவத்தால் அடைந்தவர்கள், அனைத்தையும் குருதேவரிடம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பெரிய பண்பை கொண்டவர்கள். அதனால தான் இன்றைக்கும் வந்து ராமகிருஷ்ண மடத்தில் சொல்லுவார்கள், உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் பகவானிடம் ஒப்படை, அது எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். இந்த கருத்தை நாம் ஆழத்தில் பதித்து கொண்டு இன்றைய சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.